ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். மஷ்ரூம் வந்து கட் பண்ணிக்கிறேன், நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க. இது எக் பொடி தோசை. இதை வந்து எக் தோசை. ஸோ நாலாவது தோசை ரெடி. எல்லாரோட ஃபேவரட் தோசையாக தான் இருக்க போது போகிறேன். எல்லாம் பாருங்க, பீஸா தோசை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான். எல்லாருக்குமே வந்து இந்த டிஃபன் அப்புறம் இந்த டின்னர் செய்யறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம் நிறையா, என்ன செய்யலாம் என்ன செய்யலான்ட்டு. இப்போ வந்து நான் ஒரு ஈஸியான ஒரு இதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மக்கிட்ட தோசை மாவு இருந்தாலே போதும், இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ அந்த மாவை வச்சு என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும், அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வைஷ்ணவி வினோத்குமார் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் வதக்கணும், வதக்கிட்டு தான் நம்ம போடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எந்த இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து பசங்க இருக்கிற வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து யூஸ்வலாக டெய்லி ஒன்றே கொடுத்துட்டு இருந்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் இட்லீஸ்லையும் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தோசை என்னன்னு பார்க்கலாம். இது மஷ்ரூம் வந்து லைட்டாக நான் வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் மசாலா இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக அது சேர்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இதை வதக்கிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து நான் கேப்சிகம் கட் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா இப்போ நம்ம வந்து பசங்க வந்து காய்கறி எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி காய்கறி சேர்த்தாலும் அவங்களுக்கு வந்து போய் சேரும். அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அவங்க காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவங்க சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் போய் சேரும். ஸோ நம்ம வந்து இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இங்கே கல் சூடாயிட்டிருக்கு, மாவு எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கோ சிப்ஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து உருக்க போகிறேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து அங்கே உருக போகுது. ஸோ அதுதான் அங்கே போயிட்டுருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணோடனே நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ வந்து கேரட் தோசை தான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே ஊத்தப்ப மாதிரி ஊற்றிக்கலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு கேரட்லாம் வேகும். கேரட் தோசைக்கு வந்து நான் நெய் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நான் வந்து நானக் அப்படின்ற நெய் வந்து யூஸ் பண்ணுவோம், இதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நெய் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அது ரொம்ப ஹெல்த்தி. பெரியவங்களுமே நெய் எடுத்துக்கலாம், அது வந்து குட் ஃபேட் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே,
ஓகே இது ஒரு சைடு வெந்துட்டு திருப்பலாம் நம்ம, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் திருப்பணும். பாருங்க செம்மையாக வந்துக்கல, அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுவும் நெய் வேற ஊற்றிருக்கோமா, வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இந்த சைடும் நம்ம வந்து திருப்பி பார்த்துருவோம் ஒரு வாட்டி வெந்துட்டு. அவ்வளோதான், சூப்பர், அவ்வளோதாங்க. கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த நெய் ஊற்றுனது வந்து நல்லா ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, எனக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு மொத்தமாக சாப்பிடுவோம். அடுத்தது ஆனியன் தோசை தாங்க ஊற்ற போகிறேன். இதுவும் வந்து ஊத்தப்ப மாதிரியே ஊற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர், அப்புறம் லைட்டாக உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆனியன்லாம் நல்லா பொடுசு பொடுசாக போட்டிருக்கேன். இதில் கொத்தமல்லி எதுக்கு போட்டிருக்கேன்னா அப்போ தான் வந்து அந்த வாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மேலே வந்து நம்ம அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிடலாம். இதுக்குமே நீங்கள் கீ யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஆக்சுவலாக இது வந்து பாயில் ஆயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதுலேயுமே நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஒரு சைடு வெந்துட்டு, ஸோ நான் வந்து திருப்புறேன். ஓகே இப்போ இது வெந்துட்டு, ஸோ நம்ம திருப்பலாம். வாவ் செமையாக வந்துடுச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும் எல்லாம் அப்படியே நல்லா வெந்து ப்ரௌனிஷாக இருக்கு பாருங்க. தோசை ரெடி. ஆனியன் ஊத்தப்பம்னு சொல்லலாம் இதை கண்டிப்பாக. அடுத்து வந்து எக் பொடி தோசை. இது வந்து நான் எப்பயுமே யூஸ்வலாக இந்த தோசை நான் ஊற்றுவேன். பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் முட்டை சேப்பேன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்தா தெரியும். அதனால் மத்தியானம் சேர்த்தா இந்த மாதிரி வெவிச்சு சேர்த்துருவேன். இந்த மாதிரி காலையில் தோசை ஊற்றும்போது கொடுத்தா இந்த முட்டையை வந்து தோசையில் சேர்த்துருவேன். இதில் வந்து ஒரு முட்டை, லைட்டாக உப்பு, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்து மேலே நம்ம ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஊற்றும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு, ஸோ கொஞ்சம் ஹையில் வச்சு அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதுனால வேக கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் மாற்றி மாற்றி தான் நம்ம பண்ணணும். ஓகே இதில் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்சது தான். இந்த பொடி போட்டு முட்டை தோசை வந்து எக் தோசை வந்து ஊற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பொடிக்கும் அந்த முட்டைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே திருப்பியாச்சு. இந்த சைடை வெந்தோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எக் பொடி தோசை ரெடி. ஓகே அதையும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்தது வந்து
என் பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சாக்லேட் தோசை. இது வந்து ஆக்சுவலாக நானே பண்ணது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக மெலிசா தான் ஊற்ற போகிறேன். ஓகே, இதில் வந்து நான் சாக்லேட் வந்து அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து உருக்கி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் நமக்கு. இப்போ அந்த சாக்லேட்டை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், சும்மா இது நம்மளே ட்ரை பண்ணுறது தானே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது வந்து நம்ம திருப்பி போட போகிறதில்ல, ஸோ அதனால் அப்படியே தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கும் வந்து நான் ஆயில் தான் ஓகே. இது வந்து இந்த சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெந்துடுச்சு, ஸோ நம்ம இது திருப்ப மாட்டோம். ஸோ வந்து நான் இப்படி எடுத்து, இது வந்து அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே திருப்ப முடியாது. இந்த தோசையை திருப்பினோன்னா அப்படியே சாக்லேட்லாம் ஒட்டிக்கும் கல்லில், ஸோ நம்ம அப்படியே எடுத்துடலாம். அதை அப்படியே மடித்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நாலாவது தோசை ரெடி. ஓகேங்க, இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து எல்லாரோட ஃபேவரட் தோசையாக தான் இருக்க போகுது, பீஸா தோசை. வாங்க நம்ம பீஸா தோசை எப்படின்னு, நானும் ரொம்ப நாளாக இந்த பீஸா தோசை ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டே இருக்கேன். நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மொத்தமாக தான் அதுக்கும் நம்ம ஊற்ற போகிறோம். இவ்வளோ போதும், ஏன்னா நம்ம ரொம்ப இது பண்ணோம்னா அப்புறம் சரி வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடியே இந்த இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறி அதெல்லாம் வந்து நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் தக்காளி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற கேப்சிகம், மஷ்ரூம், இது எல்லாமே லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மேலே நான் வந்து சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். சீஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க, நிறையா வேணால் நிறையா பண்ணிக்கோங்க, இல்லை அதுக்கு பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன், ஸோ இதை வந்து அப்படியே மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ இதை வந்து மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறேன், ஏன்னா அந்த மேலே உள்ள அந்த சீஸ் அதெல்லாம் மெல்ட் ஆகணும், திருப்ப முடியாது, ஸோ அது அப்படியே மெல்ட் ஆகி வரணும். இது வந்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு குக் பண்ணலாம் நம்ம. ஓகேங்க, அது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 3 மினிட்ஸ் கரெக்டாக வச்சேன், அப்படியே அதை மூடி போட்டு 3 மினிட்ஸ் வச்சேன். ஸோ அந்த சீஸ்லாம் உருகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எடுக்க வேண்டியதான், நாங்கள் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பீஸா தோசை பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஓகேங்க, என் கையில் மொத்தம் 5 தோசை ரெடி ஆகியிருக்கு. ஸோ நம்ம இப்போ போயிட்டு பசங்கள்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த 5 தோசையும் கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க இல்லை நார்மலாகவே நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஒரே மாதிரி டெய்லி ப்ளெயின் தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு பசங்களை கூப்பிட்டேன், அவங்க இப்போ தான் ஏஞ்சி பால் குடித்தாங்க, ஸோ அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நானே சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் தோசையிலேருந்து சாப்பிடலாம். ஏன்மா நல்லாயிருக்கா? ஸோ சாக்லேட் தோசை கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்குங்க, ஏன்னா சாக்லேட் இருக்கு இல்லையா உள்ள. ஓகே, அதுக்கப்புறம் எக் தோசை சாப்பிடுவோம், எக் பொடி தோசை. செம்மையாக இருக்குங்க. அந்த பொடி மேலே வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பொடியும் முட்டையும் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷே தேவையில்லை என்னை கேட்டால். நீங்கள் வேணும்னா சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம், பட் எனக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து ஆனியன் ஊத்தப்பம். ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஆனியன் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் கேரட், கேரட்டில் வேற கீ போட்டிருக்கோம். இதுவும் செமையாக வந்துருக்குங்க. அந்த கீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது. அப்புறம் ஃபைனலாக நம்ம பீஸா சாப்பிட்டு பார்க்கலாம். இது பார்க்கும்போதே வந்து ஆக்சுவலாக எனக்கு பாருங்கள் பொண்ணு வந்து கேட்குறா, ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ் வச்சுருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா தோசை நம்ம வந்து பீஸா சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நீங்க வேணும்னா இதுல வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மேல சாஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரியலா பீட்சா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து தோசையில பீட்சானா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயம் தான். அதனால் இது அஞ்சு தோசையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். குக்கிங் வீடியோஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ட்ராவல் வீடியோஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்க்கு.